நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்கப்படுவதை முன்னிட்டு டெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு நாளை தொடங்கி பிப்ரவரி 13 வரை நடைபெறவுள்ளது. தொடக்க நாளில் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். அவரது உரையைத் தொடர்ந்து பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிடப்பட உள்ளது. 2023-24 ஆண்டுக்கான பொது பட்ஜெட் பிப்ரவரி 1 தாக்கல் செய்யப்பட உள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்து உரையாற்றுவார். பட்ஜெட் கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அழைப்பு விடுத்திருந்தார். அதன்படி நாடாளுமன்ற இணைப்பு கூட்டத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் திமுக சார்பில் TR பாலு, அதிமுக சார்பில் தம்பிதுரை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது.